தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சுவிரட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே கோலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காடுகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 675 காளைகளும் 216 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெள்ளிப் பொருட்கள், சில்வர் பாத்திரங்கள், பித்தளை குத்து விளக்குகள் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. இதனிடையே அதிகமான காளைகளை வென்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்காததால் காளையின் உரிமையாளர்கள் விழா குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராபயல் மஞ்சுவிரட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, காரைக்குடி, திருப்பத்தூர், அறந்தாங்கி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்துவிடப்பட்டன. அப்போது மாடுபிடி வீரர்கள் அனைவரும் காளைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்க முயன்றனர். இதனை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். இந்த மஞ்சுவிரட்டை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள கீழப்பனையூர் தெற்கு குடியிருப்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 9 காளைகளும் 81 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். அப்போது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் ரொக்கப்பணம், தங்க காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. முன்னதாக உரிய மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே காளைகள் அனைத்தும் களத்தில் அனுமதிக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ராஜகாப்பட்டி கிராமத்தில் சமய கருப்பு கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி கிடைக்காத நிலையில் கிராம கமிட்டியினர் இணைந்து மானூத்து, ராஜகாப்பட்டி, பாறைப்பட்டி, காராம்பட்டி ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த காளைகளுக்கு பூஜைகள் செய்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கிராம மக்கள் மத்தியில் காளைகள் பாதுகாப்புடன் அவிழ்த்துவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள கன்னிப்பட்டியில் புனித அந்தோணியார் தேவாலய கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஆங்காங்கே கட்டு மாடுகள் அவிழ்த்துவிடப்பட்டது. அப்போது கூட்டத்திற்கிடையே சீறி பாய்ந்த காளைகளால் 65க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். படுகாயமடைந்த 16க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் கீழ்முட்டுக்கூர் கிராமத்தில் எருதுவிடும் போட்டி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அதிவேகமாக ஓடும் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 80,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 60,000 ரூபாயும் என மொத்தமாக 50 பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த எருதுவிடும் திருவிழாவை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா்.